வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு வந்து மீல் மேக்கரில் வந்து பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்துட்டு சுடு தண்ணியில் போட்டு முக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டு 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்த்து ஊற வச்சிடலாம். 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த இதுக்கு மட்டும்தான் நம்ம மசாலா சேர்த்துருக்கோம். நம்ம பிரியாணிக்கு தனியாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க, கொஞ்சமாக தயிர். இதில் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன் நான். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு நான் ஒரு அந்த குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம நெய்யை சேர்த்துடலாம். கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில், எண்ணெய் சூடானதும் நான் இந்த அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன், பட்டையை சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை. இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்க்கணும்னா ரொம்ப ஸ்பைசஸ் சேர்க்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இதோட சேர்க்கறதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். ரெண்டு பச்சை மிளகா வாங்கிட்டு நீல மிளகா கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துறேன். நான் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மீல் மேக்கரில் வேறு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கோம். பொடி சேர்த்துட்டு நம்ம 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நம்ம வந்து அதில் தயிரும் சேர்த்துருக்கிறதுனால தக்காளி வந்து நான் 1 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மீல் மேக்கர்லையும் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம், அதனால் இப்போ ரைஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 1/2 மாதமே வந்ததுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரையும் புதினாவையும் சேர்த்துடலாம். அது 1 கை அளவுக்கு புதினா எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் சேர்த்துறேன். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணி மீல் மேக்கர் செய்ததுக்கப்புறமா உடனே தண்ணி
சேர்க்காம ஒரு 3 நிமிஷத்துல 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த மசாலோடையும் நல்லா குக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து மீல் மேக்கரோட உங்களுக்கு விருப்பப்பட்டால் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எந்த காயினாலும் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் வந்து நல்லா அந்த மசாலோட நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதோட சேர்க்கறதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஏன் ரைஸ் சேர்க்குறேன்னா அந்த எண்ணெயோட நல்லா அந்த ரைஸ் வதங்கும் போது கொஞ்சம் ரைஸ் குழையாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு அரிசி உடையாமல் லேசம் அந்த மாதிரி கிளறி விட்டுருவோம். நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வந்து நான் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. ரைஸ் வெந்துருச்சுன்னா அப்புறம் சேர்க்க முடியாது. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி லேசாக கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக மல்லிகளை தூவிட்டு மூடி போட்டுரு. வெயிட் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 1 விசில் விட்டிங்கன்னா ரைஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கும். 1 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஓரத்துலேருந்தே கிளறி நடுவில் விட்டிங்கன்னா சாதம் வந்து உடஞ்சிரும். சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.